ஹாய், என் பையன் வந்து 6 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு வந்து லாஸ்ட் 1 இயராகவே கொஞ்சம் ஷட்டரிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. பேசும்போது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி பேசுகிறது, கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவான். அதனால் நாங்கள் ஏதாவது ஸ்பீச் தெரப்பி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். நிறைய ஸ்பீச் தெரப்பி கிளாஸ் பார்த்தும்போது ஆன்லைனில் அந்தாதி ரீகேப்னு சொல்லி கேள்விப்பட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோம். யூடியூப் இன்ஸ்டாலெலாம் நிறைய ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ பிளைண்டாக ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணோம். ப்ராசஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பையனை அசஸ் பண்ணாங்க. அசஸ்மெண்ட் பண்ணி அவனுக்கு வந்து மாடரேட் லெவல் ஆஃப் ஸ்டட்டரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் தெரப்பிக்கு அசைன் பண்ணாங்க. ஸ்பீச் தெரப்பி மேம் வந்து ராஜேஸ்வரி மேம். ராஜேஸ்வரி மேம் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப கிளாஸ் வந்து அவன் என்ஜாய் பண்ணி அட்டன் பண்ணுவோம். நாங்கள் அதுதான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம், எப்படி அட்டன் பண்ண வைக்கிறது, அவனுக்கு ஷட்டரிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் எப்படி அவன் கிளாஸை அட்டன் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் மேம் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செக்ஷன் மாதிரியே அவன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அவனுக்கும் ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. கிளாஸ் அட்டன் பண்ணவே ராஜேஸ்வரி மேம் கிளாஸ்னால் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, ப்ரீத்திங் டெக்னிக்ஸ். அப்புறம் வந்து ஷட்டர் ஆகும்போது எப்படி வந்து அதை கம்மி பண்ணுறது, எல்லாமே நிறைய சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கும் வீட்டில் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹோம் பிளான் மாதிரி கொடுப்பாங்க. அதையும் நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 16 செக்ஷன் வந்து ஓவர் ஆகிருக்கு. நல்லாவே அவனோட ஷட்டரிங் ப்ராப்ளம் வந்து கம்மியாக இருக்குது. அது நல்லாவே எங்களுக்கு தெரியுது. அவனுக்கு லாஸ்ட் 1 இயர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் அவனோட ப்ராப்ளம் நல்லா குறைஞ்சிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. தேங்க்ஸ் டு ராஜேஸ்வரி மேம் அண்ட் தேங்க்ஸ் டு அந்தாதி ரீகேப்.